டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்களே, டிஜிட்டல் இந்தியாவோட திருந்திய இந்தியா தான் வர வேண்டும். அனைவருக்கும் சமத்துவம் உள்ள ஒரு இந்தியா தான் வர வேண்டும். அதற்கு ஒரு குறியீடாக சொல்லுகிறேன், டிஜிட்டல் இந்தியா அல்ல, அது திருமா இந்தியாவாக மாற வேண்டும் என்று சொல்கிறேன். காக்கா பிடிக்கிறக்கோ ஐஸ் வைக்கிறக்கோ ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் அவர்கிட்ட நான் எதுவும் கேட்டதில்லை, இனிமேலும் கேட்க போகிறதில்லை. இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று என்பதை கூட நான் அவரிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிங்கிறது, ஏன்னா ஜாதியை வச்சுட்டு எப்படி தமிழ் தேசியம் பேச முடியும்? ஆணவ படுகொலை நடக்குது, வெட்டப்படுபவனும் தமிழன், சாகிறவனும் தமிழன், இதுக்கு நடுவில் நம்ம எப்படி ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க முடியும்? சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம் என்ற பெயரில் இருக்கும் அனைத்து விதமான மூட நம்பிக்கைகளையும் கலைந்தால்தான் நாம் ஒரு சிறப்பான ஒரு சமூகத்தை, தமிழ் தேசிய சமூகத்தை முன்னெடுக்க முடியும் என்று நான் அறிந்து கொள்கிறேன். இருக்கிற பயம் என்னென்னா, இந்த சிறுத்தை மணிப்பூர்லேருந்து நேராக ஊருக்கு போயிடாது, நாடாளுமன்றத்துக்குள்ளே வருமே. சிறுத்தை மணிப்பூரில் இருந்து சொந்த ஊரில் போய் தூங்கிட்டு படுத்துட்டு இருக்காதே. தொண்டர்கள் அனைவரும் நாட்டுக்காக, சமூகத்துக்காக, சமத்துவத்துக்காக, சனாதனத்தை வேறறுப்பதற்காக, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக அவரை அழையுங்கள். குறிப்பிட்ட கலை குறிப்பிட்ட ஜாதிக்குத்தான் வரும், குறிப்பிட்ட இனத்துக்குத்தான் வருங்கிறத வேறறுத்து, அவருடைய ஒரு இஸ்லாமிய சகோதரர் எப்படியானார் பரதநாட்டியம் பாருங்கள், பிச்சு உதறிட்டார். இப்போ பழனி பாரதி அவர்கள் பேசும்பொழுது மூன்று விஷயங்களுக்காக தலை குனியலாம் என்று சொன்னார்கள். தண்ணீரை பருகும்போது, தாயின் பாதம் தொட்டு வணங்கும்போது, பூக்களை பறிக்கும்போது, சளைக்காமல் சமுதாயத்திற்காக உழைக்கும் ஒருவரின் கைகளில் முத்தமிடும்போது தலை குனியலாம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அந்த முத்தத்திற்காக நான் தலை குனிகிறேன். வயசில் பெரியந்தான் தம்பியுடையான் படைக்கஞ்சான் இல்லையா? அறுபதாவது பிறந்தநாள் முடிந்து 61வது பிறந்தநாள் அடியெடுத்து வைக்கும் என் அன்பு தம்பி எழுச்சி தமிழருக்கு முதலில் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உலகத்தில் அதிகமான ஆயுஷோடு வாழ்கிறவங்க வந்து ஜப்பானில் இக்கியுனோவா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் குறைந்தபட்ச வயதை 100, 110, 120 போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை அறிந்து கொண்டு, தங்கள் மனநிலையை அறிந்து கொண்டு அதை செய்வது. அந்த பிடித்தது சமூக தொண்டாகவும், சமூக பணியாகவும், நட்பு பாராட்டும் விதமாகவும், சமத்துவத்தை போற்றும் விதமாகவும், நம்முடைய நாட்டுக்கு ஒப்பிடும்போது சனாதனத்தை வேறறுக்கும் விதமாகவும் இருந்தால், அந்த மகிழ்ச்சி பயணத்திலேயே ஒருவர் 100 வயதை தாண்டி வாழ முடியும் என்று அந்த இக்கிகை என்ற புத்தகத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும். அப்படி மக்களுக்கு உழைப்பதையே தன்னுடைய மனமகிழ்ச்சியாக கொண்டு, தன்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை வளர்த்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களும் அந்த இக்கினோவா கிராமத்தில் இருக்கும் மக்களை தோற்கடிக்கும் விதமாக 100 வயதை தாண்டி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த எந்த அளவுக்கு தன்னுடைய தொண்டர்களை கற்பித்திருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன விஷயமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நடிகர் சங்கத்துக்கு தமிழ் உணர்வுள்ள ஒரு தமிழன் தான் தலைவனாக வர வேண்டும்னு எனக்கு அறிமுகமே இல்லாமல் தம்பி பாவலன் எங்கிட்ட வந்து பேசினார். அதே மாதிரி ஈழ விடுதலை போர் உச்சத்தில் இருக்கிறப்ப எந்தெந்த கூட்டம் சரியான கூட்டம், எந்தெந்த அமைப்புகள் சரியான அமைப்புகள் என்று என்னை வழிநடத்தி கூட்டி சென்றவர் என்னுடைய அன்பு தம்பி வன்னியரசு அவர்கள். இப்போ கூட மத நல்லிணக்க மாநாடு வேலூரில் நடந்தப்போ, அந்த தம்பியோட பேர் மறந்துட்டேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சேர்ந்த தம்பி, அண்ணா நீங்கள் வரும்போது சொல்லுங்கள், இந்த சிப்பாய் கழகம் முதல் வேலூரில் தான் வந்து ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை முன்னிறுத்தி இந்திய சுதந்திரத்திற்காக எதிர்த்து போராடியது வந்து இந்த வேலூரில் தான் நடந்ததுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போல கற்பித்து ஒன்று சேர வைத்து புரட்சி செய்து கொண்டிருப்பவர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள். டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்களே,
டிஜிட்டல் இந்தியா விட திருந்திய இந்தியா தான் வர வேண்டும். அனைவருக்கும் சமத்துவம் உள்ள ஒரு இந்தியா தான் வர வேண்டும். பெரியாரின் கொள்கைகளை, அம்பேத்கரின் கொள்கைகளை, மார்க்சிய கொள்கைகளை, தலைவர் பிரபாகரனின் வீரத்தை போற்ற வகையில் ஒரு இந்தியா வர வேண்டும். அதற்கு ஒரு குறியீடாக சொல்லுகிறேன், டிஜிட்டல் இந்தியா அல்ல, அது திருமா இந்தியாவாக மாற வேண்டும் என்று சொல்கிறேன். இது திருமாவை காக்கா பிடிக்கிறக்கோ ஐஸ் வைக்கிறக்கோ ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் அவர்கிட்ட நான் எதுவும் கேட்டதில்லை, இனிமேலும் கேட்க போகிறதில்லை. இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று என்பதை கூட நான் அவரிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர். ஏன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை தான் ரொம்ப முக்கியம். ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிங்கிறது. ஏன்னா ஜாதியை வச்சுட்டு எப்படி தமிழ் தேசியம் பேச முடியும்? ஆணவ படுகொலை நடக்குது, வெட்டப்படுபவனும் தமிழன், சாகரவனும் தமிழன். இதுக்கு நடுவில் நம்ம எப்படி ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க முடியும்? ஜாதி ஒழிந்தால்தான் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க முடியும். விடுதலை, பெண் விடுதலை அடைந்தால்தான் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க முடியும். சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம் என்ற பெயரில் இருக்கும் அனைத்து விதமான மூட நம்பிக்கைகளையும் களைந்தால்தான் நாம் ஒரு சிறப்பான ஒரு சமூகத்தை, தமிழ் தேசிய சமூகத்தை முன்னெடுக்க முடியும் என்று நான் அறிந்து கொள்கிறேன். என்னன்னா, இவங்களுக்கு வந்து இந்த சிறுத்தை மணிப்பூருக்குள்ள நுழைகிறதும் கூட பிரச்சனை இல்லை. அங்கே போய் அந்த மக்களுக்காக உரிமை குரல் எழுப்பி அவருடைய துயர்களை துடைப்பதற்காக குறிப்பெடுத்து கொண்டு வந்து, இருக்கிற பயம் என்னென்னா, இந்த சிறுத்தை மணிப்பூர்லேருந்து நேராக ஊருக்கு போயிடாது, நாடாளுமன்றத்துக்குள்ளே வருமே. சிறுத்தை மணிப்பூர்லேருந்து சொந்த ஊரில் போய் தூங்கிட்டு படுத்துட்டு இருக்காதே, நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து சீருமே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டென்ஷன். சீருச்சே, இப்போ நான் வரையில் வீடியோவில் அதை தானே பார்த்துக்கிட்டு வந்தேன், எனக்கு ஒரு எழுத்தாளர் அவர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சவர், ஜெயமோகன் அவர்கள் வந்து சமீபத்தில் அவருடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். தனக்கு மிக அவர் மேலே விமர்சனங்கள் சிலருக்கு இருக்கலாம், எல்லா விமர்சனங்களுக்கு உட்படாத மனிதர்களே கிடையாது. அந்த வகையில் அவர் மேலும் விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய பேச்சுகள் நான் நிறைய கேட்டிருக்கேன். அவர் வந்து திருமா அவர்களை பற்றி, அவர்தான் ஒரு முதன்மை தலைவராக முன்வைக்கிறார். அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எழுத்தாளனுடைய பணி வந்து அரசியல் கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது. அதனால் நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தில்லை. நான் நேராக பார்த்த விஷயத்த சொல்கிறேன். ஒரு தருமபுரியில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு எந்த அளவுக்கு திருமா அவர்கள் வந்து முண்டுன்றார்கள். அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை யாருக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, தம்பி திருமாவளவன்கிட்ட மட்டும் கொடுக்கல, அந்த பகுதிகளுக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்புக்கிட்ட கொடுக்குறாங்க. அது என்னடா மனுன்னு பார்த்தா, அந்த மனு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பாளர்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய மனுவே அல்ல. அது ஒரு தாசில்தாரர்கிட்டையோ, ஒரு கலெக்டர்கிட்டையோ, ஒரு அதிகாரிகள்கிட்டையோ கொடுக்க வேண்டிய ஒரு மனுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற அமைப்பில் இருக்கிற ஒரு தம்பிகள்கிட்ட, தோழர்கள்கிட்ட, தொண்டர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிற அந்த அமைப்பிலிருந்து அந்த மனு அங்கே கலெக்டர்கிட்டையோ தாசில்தார்கிட்டையோ போய் சேரும்போது அதுக்கு ஒரு பவர் இருக்குது. தனி மனிதனாக போனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், ஏமாற்றப்பட்ட மக்கள் உள்ளே நுழையிறதே கஷ்டம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற தொண்டர்களின் பின்னால் போகும்போது அந்த மனு பரிசீலிக்கப்படுகிறது, அந்த மனு நிறைவேற்றப்படுகிறது. இதை நான் நேரில் பார்த்ததில்லை. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் இதை நேரில் பார்த்துட்டு சிலாகித்து பேசுகிறார். இதை நான் நேரில் வேறு விதமாக பார்த்துருக்கேன். பரந்தாமன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர், அவர் ஊரில் வந்து தம்பி திருமா பேரில் ஒரு இரவு பாடசாலை நடத்துகிறாரு. அதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கி டொனேஷன் பண்ணும் கொடுக்க சொன்னார். நான் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் நிகழ்ச்சிகளுக்கு வெளியூர் வர்றது கஷ்டம். அப்புறம் எப்படினாரு, நேராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆஃபீஸுக்கு போவோம், அங்கே போய் தம்பி திருமா முன்னிலையில் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்கன்னு போனால் பெரிய கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஆஃபீஸு, அதுக்குள்ளே தம்பி உட்காந்துட்டுருக்கார். அவருக்கு முன்னாடி கொடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தோம்.
அப்புறம் தம்பி கிட்ட கேட்டேன், தம்பி வீடு எங்கே தம்பி அப்படின்னேன். அண்ணன் இது என்ன வீடு அப்படின்னாரு. சரி, இந்த கூட்டமெல்லாம் அப்போ போயிருமில்ல, ஒரு சாயந்தரமான போயிருமில்ல, இன்னெல்லாம் எப்பவுமே இப்படித்தான் கூட்டத்தோட கூட்டப்பாக மாறுறாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தம்பி உடம்பை பார்த்துக்கணும், இதெல்லாம் இந்த கொஞ்சமாவது வயசு வயசாகல, நம்ம வாக்கிங் போகணும், உடற்பயிற்சி போகணும், இதுக்கெல்லாம் என்ன ஏற்பாடு வச்சுருக்கீங்க, என்ன டைம் வச்சுருக்கீங்க, எப்போ இதெல்லாம் செய்ய முடியும், எப்போ சாப்பிட முடியும் அப்படின்னா, அண்ணா இவங்களோட அப்படியே சாப்பிட்றதா, இவங்களோட கூட்டத்துக்கு போகிறதா, உடற்பயிற்சி உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரெட்மில் வச்சுருக்காரு, அந்த இடத்துலையே நடந்துக்கலாம். பார்த்தா புத்தம் புதுசாக இருந்தது, வாங்கி எவ்வளோ நாள் வருஷம் ஆச்சுன்னா அது ஒரு 5 வருஷம் ஆச்சு. அப்போ பயன்படுத்தவே இல்லை, நடக்கிறதுக்கே நேரம் கொடுக்கல. தயவு செய்து நடக்கிறதுக்கெல்லாம் நேரம் கொடுங்க, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வேணும். என்னுடைய தாயார், நான் வந்து அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு, அதை பற்றின ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு நான் போயிருந்தேன். அமைப்பாய் திரள்வோம் போனப்போ நான் எல்லார்கிட்டையும் பேசினேன், இங்கே பாருங்கள், தயவுசெய்து அவர் வந்து சமூகத்துக்காக உழைக்க பிறந்தவர், சும்மா காது குத்து கல்யாணம் கருமாதின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காதிங்க, நாட்டுக்காக வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். என்னுடைய தாயார் மறைவுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே நான் கிளம்பி வரேன்னே அப்படின்னாரு. ஏங்க, நானே பேசியிருக்கேன், நானே அமைப்பாய் திரும்ப வந்து இந்த மாதிரி இப்போ தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு, சொந்த நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டுருக்காதீங்க, சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு உழைப்பதற்கு நீங்கள் தேவை. அதை விட்டு போட்டு காது குத்தணும், மஞ்சத்தண்ணி ஊற்றணும், அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராதுங்க. அதனால் தொண்டர்கள் அனைவரும் நாட்டுக்காக, சமூகத்துக்காக, சமத்துவத்துக்காக, சனாதனத்தை வேறறுப்பதற்காக, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக அவரை அழையுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் விரும்பி வேண்டு கேட்டுக்கிறேன். இங்கே செக்யூலரிசம் வந்து ஒரு கலையிலையும் கூட இன்னைக்கு தம்பி ஜாகிர் ஹுசைன் அருமையாக நடத்தி காட்டிட்டாருங்க. அதாவது குறிப்பிட்ட கலை குறிப்பிட்ட ஜாதிக்கு தான் வரும், குறிப்பிட்ட இனத்துக்கு தான் வருங்கிறத வேறறுத்து, அவருடைய ஒரு இஸ்லாமிய சகோதரர் எப்படி ஆண்டார் பரதநாட்டியம் பாருங்கள், பிச்சு உதறிட்டார், உபன்யாசம் எல்லாம் வேறு அவருக்கு தெரியுங்கிறாங்க. அவருக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்து, இந்த திராவிட மாடல் அரசு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதற்காக நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எனக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி சரியான வகையில் ஊக்குவிக்கும் போது தான் அந்த நமக்குள்ள அந்த சிந்தனைகள் நல்லா வளரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். இங்கே வந்த நல்லகண்ணையா அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய இருந்திருந்தால், அவர் இங்கே இந்த தள்ளாத வயதில் 98 நல்லகண்ணையா வரையில் நம்ம இக்கிகை தான், இக்கினோவா தான், 100 தொட்டுருவோம், ஜப்பான்காரங்களை தாண்டி இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. வயதில் மட்டுமல்ல, நாட்டின் முன்னேற்றத்திலும் ஜப்பானுக்காரர்களை தாண்டக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டுமென்றால், இதை போன்ற சமூக நீதி சிந்தனை உள்ளவர்கள் இந்த நாட்டை ஆளும் பொறுப்பிற்கு வர வேண்டும், இந்த நாட்டை வழிநடத்தும் பொறுப்பிற்கு வர வேண்டும். இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, முதல்வர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளவோ ஆலோசனைகளை வந்து தம்பி திருமாவிட்ட கேட்கிறார் அப்படின்னு தெரிஞ்சது. அதனால் வந்து ஒரு சிறந்த சிந்தனையாளர் வந்து ஏதோ பிரைம் மினிஸ்டரானாத்தான், சிஎம் ஆனாத்தான் இந்த நாட்டை வழிநடத்த முடியும்னு இல்லை, அந்த பவர்ஃபுல்லாக இருக்கல. விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது அமைப்பு வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கல. இவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும், அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்படும், அதற்கு நீங்கள் எல்லோரும்னா என்னை சேர்த்த சொல்கிறேன், எல்லோரும் வந்து எழுச்சி தமிழரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும். இங்கே நல்லகண்ணையா இல்லை, அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னுடைய ஆசிரியர், திராவிடர் கழக தலைவர் தகேசால் தமிழர் விருது பெற்ற வீரமணி ஐயா அவர்கள், அன்பு கவிஞர் அறிவு பாரதி அவர்கள், நான் பழனி பாரதின்னு சொல்கிறேன், யுவ பாரதின்னு சொல்லிட்டு, அறிவுமதி அவர்கள் மற்றும் மேடையில் உள்ள அனைவரும், சிந்தனை செல்வனெல்லாம் பிரமாதமாக பேசிட்டார், கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் வந்திருக்காரு, ஐயா பேர் எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் வந்து இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தாயார் மறைந்த 5 நாட்கள் ஆனாலும் ஏன் வந்தேன்னா, என் தாயார் எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு 95 வயசாச்சு, அவங்க தீவிரமான கடவுள் பக்தர், அவங்க முருக பக்தர், அவங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா இருக்கையில் என் சொந்தக்காரங்க அங்காளி பங்காளிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இங்கே பாரு, நான் ஒரே மகன் எங்கள் அம்மாவுக்கு,
பார் என் மகன் வந்து ஒரு பெரிய அரிஸ்ட் அவனுக்கு எந்த விதமான மூட நம்பிக்கையும் கிடையாது சாஸ்திர சடங்கு சம்பிரதாயத்தில் உடன்பாடு இல்லை ஆகையினால் நான் என்றாவது மரணிக்கும் பொழுது அவனை இதை செய்ய அதை செய்யன்னு வற்புறுத்தக்கூடாது அவன் ஒரு பெரிய அரிஸ்டாகவே என் மகன் வாழுவதில் தான் எனக்கு சந்தோஷம் சொன்னாங்க அதனால்தான் என்னால் இன்றைக்கி வந்து அஞ்சாவது நாளாக இருந்தாலும் இங்கே வர முடிஞ்சது இல்லாட்டி பதினாறாவது நாள் காரியம் அது இது இப்படி அப்படின்னு பல வேலைகள் இருக்கும் நமக்குள்ளே வந்து எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தாலும் இந்த சொந்த பந்தங்கள் வந்து பெண்டை கழட்டிடுவாங்க அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு காரணமாக இருந்த என் தாயின் நினைவை போற்றி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்